bro-in-law. Enna chani? Illala onnalo onnalo onnale Chandra office poita poittu varam bro-in-law. Enna chani ki? Ye ni ki ipdi pesuranga? நார்மலா தான் சார் இருக்கா, டயர்ட்ல மயங்கிருப்பா போல. காலையில இருந்து எதுவும் சாப்பிடாம இருந்திருக்கா, அதான் மோர் குடிச்ச உடனே அசந்து தூங்கிட்டா சார். வேற ஒன்னும் இல்லையே. நதிங் சார், ஷி வில் பி ஆல் ரைட். அனுவோட ப்ராப்ளமே இதுதான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா. என்ன ஆனாலும் அவ நினைச்சத முடிச்சாகணும். எதை சொல்றீங்க சார்? நதிங் மீரா, நான் அனுவ பாத்துக்கிறேன், யூ கேரி ஆன். மீரா, எஸ் சார். தேங்க்ஸ் மீரா. எதுக்கு சார் தேங்க்ஸ் எல்லாம்? அனுவுக்கு மோர் கொடுத்துருக்க, அவ மயங்கின உடனே அப்படியே விட்டுட்டு போகாம கூடவே இருந்து பார்த்துட்டு இருந்திருக்க. தேங்க்ஸ் அலாட் மீரா. இட்ஸ் ஓகே சார், இதுவும் என் டியூட்டி தான். பாய் சார். மீரா மேம் கூட பேசிட்டு அப்படியே தூங்கிட்டேன்னா அப்ப பூஜை பூஜை செய்யாம அப்படியே தூங்கிட்டேனே குட்டியம்மா, எனக்கு ஏன் இந்த சோதனை? இப்ப என்ன பண்றது? அடுத்த பூஜை வரைக்கும் காத்திருக்கணுமா? அப்படி பார்க்கற பூஜை நீங்க பண்ணீங்களா சார்? ஏ நம்ப முடியலையா? சத்தியமா நம்ப முடியல சார். நீ நம்பி தான் ஆகணும், வேற வழி இல்ல. பூஜை செஞ்சது நான் தான். சரி, அப்படி என்ன தூக்கம் உனக்கு? பேசிட்டு இருக்கும் போதே தூங்கிட்டியாமே மீரா சொன்ன. ஆமா சார்,
காலையில இருந்தே கொஞ்சம் டயர்டா தான் இருந்துச்சு. ஆனா பேசிட்டு இருக்கும் போதே எப்படி தூங்கினேன்னு எனக்கே தெரியல சார். எந்திரிச்சு பூஜை செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டப்பதான் மணி சத்தம் கேட்டுச்சு. வந்து பார்த்தா நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் பூஜை பண்ணா என்ன, நீ பூஜை பண்ணா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. ரெண்டு சுமங்கலிங்க கூட வந்திருக்காங்க பாரு. அவங்க இல்லனா இந்த பூஜை இவ்வளவு சிறப்பா நடந்திருக்காது. நீயும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிங்க சார். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியா இருமா, நீ மகராசியா இருமா, தீர்க்க சுமங்கலியா இருமா. ரொம்ப நன்றிமா. வரேமா. ரொம்ப சந்தோஷம். வரேன் சார். வரேம்மா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய் என்ன இது, எப்ப பார்த்தாலும் தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பியா? அதான் நமக்குள்ள என்ன தேங்க்ஸ். அனு பூஜனா கரெக்டா செய்வியே, எப்படி தூங்குன? இப்ப வரைக்கும் என்னாலயே நம்ப முடியல சார். அதை விட நீங்களே எனக்காக பூஜை பண்ணத சுத்தமா நம்பவே முடியல. எப்படியோ பூஜை முதல்ல சிறப்பா முடிஞ்சதுல்ல, அதான் முக்கியம். கரெக்ட் சார். அடுத்த பூஜைய நான் பாத்துக்கிறேன். என்ன மீரா இது, எவ்வளவோ பிளான் பண்ணி பண்ண ஆனா ப்ரோயின்ல பூஜை பண்ணிட்டாரே. எஸ் மேம், நான் கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. முன்னெல்லாம் சார் இவ்வளவு பக்தியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. அந்த அனு வந்து எல்லாத்தையுமே தலைகீழ மாத்திட்டா. அனுவுக்காக சாரே பூஜை பண்ற அளவுக்கு போறாருன்னு பாத்துக்கோங்களேன். இனிமே எல்லாத்தையுமே யோசிச்சுதான் பிளான் போடணும். நான் வெளிய உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ப்ரோயின்ல இம்மிடியட்டா சடனா வந்துட்டாரு. எனக்கு அப்படியே என்ன பேசுறதுன்னே தெரியல. திடீர்னு அவரை பார்த்ததும் எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எப்பவுமே தெனாவட்டாவே பேசி பழகிருச்சா. மை காட், அந்த நேரத்துல ப்ரோயின் லா கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாம ஏதோ உளறிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். ஐயோ என்ன சொன்னீங்க மேடம்? அப்போ சூரிய சருக்கு உங்க மேல டவுட் வந்துருச்சா? நோ 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 நோ, டவுட் எல்லாம் வரல. பட் somehow I managed. ana nee room la irundhad pathi broin law edhum kekala? ketaaru, na samalichiten, avaru nambitaaru. Ma'am, indha thadava na pota plan venna drop a irukalam, ana ella thadavaiyum andha anuvala thappikave mudiyadhu. Next what meera? Yosikkanum madam, adutha attack idha vida innum pakka planning oda irukanum. பட் அதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் எனக்கு வேணும். அதான் நான் சொல்லிட்டேனே மீரா, இந்த விஷயத்துல என் சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கு. அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கேக்குற? அது இல்ல மேடம், அடுத்த பிளான் இன்னும் கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கும். ஒரு ஆளை மட்டும் தனியா கார்னர் பண்ணா இப்படிதான் தப்பு நடக்கும். சோ கொஞ்சம் பெருசா பிளான் பண்ணா அனுவால தப்பிக்கவே முடியாது. பூஜையை கண்டிப்பா நடத்த விடாம பண்ணிடலாம். அப்போ இமீடியட்டா அதை பண்ணு. Why are you delaying? இல்ல மேடம், நல்லா யோசிச்சுக்கோங்க மேடம். அப்புறம் திடீர்னு இவ்வளவு பெரிய பிளான் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொன்னா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க வேண்டாம்னு நினைச்சா இந்த பிளானை இங்கேயே இப்பவே டிராப் பண்ணிடலாம். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுறேன். நீங்களாச்சு, அனுவாச்சு, அவ பூஜையாச்சு. வாட் இஸ் திஸ் மீரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட அவ்வளோ நம்பிக்கையோட பேசின, இப்போ டக்குன்னு பல்ட்டி அடிக்கிறியே. பல்ட்டி எல்லாம் அடிக்கல மேம், நான் ரெடி. நீங்க ரெடியா? ஓகே ரெடி ரெடி, நீ உன்னோட பிளானை ஸ்டார்ட் பண்ணு. இவ்ளோ சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க இந்த தடவை அனு எப்படி இந்த பூஜை செய்யறான்னு நானும் பாக்குறேன். அனு பி ப்ரிபேர்ட். மீரா அவன் நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம்.
இவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். இவ இத்தனை நாளா இந்த ஃபேமிலிக்கு எதிராக எதுவும் பண்ணாம இருந்ததே இந்த பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். நான் நினைச்சதை விட மீரா ரொம்ப டேஞ்சரானவ. இவகிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி இவகிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணணும். ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆன பிறகு இவளை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கலாம். என்ன எல்லா பொண்ணுங்களும் என் பின்னாடி எப்படி சுத்துனாங்கன்னு? ஆமா ஆமா பாத்தேன். என்னமோ ஆம்பளைங்களே பார்க்காத மாதிரி ஒவ்வொருத்தி கண்ணும் உங்க மேலதான் இருந்துச்சு. நல்ல வேலை கொஞ்சம் முன்னாடியே உங்களை காதலிச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லனா வேற எவ்வளாச்சும் ஒருத்தி உஷார் பண்ணிட்டு போயிருப்பான். எப்படி நீங்க தான் சொன்னீங்களே உங்க பின்னாடி 1000 பொண்ணுங்க அலைஞ்சாங்கன்னு, அதுல எவ்வளாத ஒருத்தி உங்களை தட்டிட்டு போயிருக்க மாட்டாங்களா என்ன? அதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா அந்த 1000 பேர்ல ஒருத்தியால கூட உன் பக்கத்துல நிக்கவே முடியாது. உன்னை விட இந்த உலகத்துல வேற யார் அழகா இருக்க முடியும்? உன் கண் இருக்கே கண்ணு, அது ஒண்ணு போதும், அப்படியே என்ன அள்ளிக்கிட்டு போயிடும். அப்புறம் இந்த மூக்கு இருக்கே மூக்கு, என்ன ஷார்ப்பு, குத்திருச்சு பாரு சார். இரானு இன்னும் முடியல, இந்த உதடு இருக்கே உதடு. ஏன் கையை தட்டி விடுற? என்ன பேசி பேசி மயக்க பாக்குறீங்களா? எதுவும் நடக்காது, பூஜை தான் ஃபர்ஸ்ட், இதெல்லாம் அப்புறம் தான். பூஜைக்கு கொஞ்சம் இன்டர்வல் விட்டுக்கலாமா? இன்டர்வலும் கிடையாது ஒன்னும் கிடையாது, நீங்க முதல்ல வெளிய போங்க. பக்கத்துல வந்தாலே இப்படி விரட்டுறியானு? பூஜை முடிற வரைக்கும் இப்படிதான், எதா இருந்தாலும் ரெண்டடி தள்ளி நின்னே பேசுங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா இருந்தாலும் பூஜை முடிற வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம், புரியுதா? ஓகே மேடம். ஆபீஸ் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ எங்க போறீங்க சார்? வீட்லயே தான் வேலையே இல்லையே சார். நான் இப்ப ஆபீஸ் போகல, ஆபீஸ் வேலை இல்லனாலும் அது சம்பந்தமா சில அப்டேட்ஸ் எல்லாம் முடிக்கணும், அது விஷயமா தான் வெளியே போறேன். ஓகே பை. நடக்காது மேம். அதான் கேக்குறேன், வாட்ஸ் தி பிளான்? பிளானை சொல்லிட்டா அதுல ஒரு எக்ஸைட்மெண்டே இருக்காது, நடக்கும்போது பாருங்க தெரியும். பிளான் ஸ்டார்டட்.
யார் நீங்க? யார பார்க்கணும்? இது சூரிய பிரகாஷ் வீடு தானே? ஹலோ, மிஸ்டர் சூரிய பிரகாஷ். மிஸ்டர் சூரிய பிரகாஷ் வீடு தானே? ஐ அம் சிவராமன் ஃப்ரம் இன்கம் டாக்ஸ். பட் நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்களுக்கு மிஸ்டர் சூரிய பிரகாஷ் மேல சில சீக்ரெட் கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அதான் இந்த வீட்டை ரைட் பண்ண வந்திருக்கோம். ரைடா, டு யூ நோ ஹூ இஸ் மிஸ்டர் சூரிய பிரகாஷ்? மேடம், நாங்க கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ், எங்க டியூட்டி செய்ய விட்டா உங்களுக்கு நல்லது. ஓ, இதுதான் பிளானா? இவ இவ்ளோ பெரிய பிளான் போடுவான்னு நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆனா இன்கம் டாக்ஸ் வரைக்கும் எப்படி போனா? ஏதாவது ப்ராப்ளம் வந்து ப்ரோயின்ல வரைக்கும் போனா என்ன பண்றது? பரவாயில்ல, அப்படி நடந்தா அதுவும் நல்லதுதான். எவ்வளவு ப்ரோயின்ல ஆச்சு, எப்படியோ அணுவோட பூஜை நடக்கல, அது போதும். வேற யார் இருக்காங்க வீட்டுல? எல்லாரையும் வர சொல்லி ஓரமா உட்கார சொல்லுங்க. நீங்களும் ஓரமா உட்காருங்க. ஆபீசர்ஸ், ஸ்டார்ட் செக்கிங் ஈச் அண்ட் எவரி பிளேஸ். என்னாச்சு மேடம், யார் இவங்கெல்லாம்? இன்கம் டாக்ஸ் ரைடு வந்திருக்காங்க. யாரோ சூரியா சார் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? நம்ம வீட்டுல ரைடா? நம்ம வீட்டுல தான் டாக்ஸ் எல்லாமே கரெக்டா பே பண்ணிடுறோமே, அப்புறம் ஏன் யாரு கம்ப்ளைண்ட் பண்ணா மேடம்? ரைடு வந்தவங்க கிட்ட அதெல்லாம் எதுவும் கேட்க முடியாதானோ? வீடெல்லாம் ரைட் பண்ணிட்டு எதுவும் கிடைக்கலனா அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் யாரும் எங்கேயும் நகரக்கூடாதுன்னு சொல்றாங்க. எஸ் மேடம், ப்ளீஸ் கோஆபரேட். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். எனக்கு ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா போதும், நான் பூஜையை முடிச்சுட்டு வந்துடுவேன். அனு, இப்ப பூஜை ரொம்ப முக்கியமா? அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல. மேடம், ஜஸ்ட் 1 hour தான். சர்ச் பண்ணிட்டு எதுவும் கிடைக்கலனா நாங்க போயிட்டே இருப்போம். நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் ரிலாக்ஸா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ப்ளீஸ் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. அனு, அதான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வா வந்து உட்காரு. பூஜை எங்க போகுது? வா. வெறும் கையோட வெளியே போக போறாங்க. அப்ப வேணா சூர்யா சருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். நீ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா உட்காரானோ.